ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம்ல இன்னைக்கு நாம சந்திக்க போற முகம் நயினார் நாகேந்திரன், திருநெல்வேலி தொகுதியோட பாஜக வேட்பாளர். இந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பா ராபர்ட் ரூஸும் அதிமுக சார்பா ஜான்சி ராணியும் போட்டியிடுறாங்க. இந்த சூழல்ல நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த நேர்காணல்ல அவர்தே கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நலமா இருக்கேன். தேர்தல் திருவிழா பயங்கரமா எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நெல்லை களம் எப்படி இருக்கு? திருநெல்வேலி நல்லா தான் இருக்கு. திருநெல்வேலி 6 சட்டமன்றம், எல்லா இடத்துலயும் நான் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லயுமே நல்ல எழுச்சியும் கூட இருக்கு. எல்லாம் ஈவன் லேடிஸ் எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு சின்ன ராபிட் ஃபயர் ரவுண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அரசியல்வாதிகளோட பெயர்லாம் சொல்றேன், உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை நீங்க ஒரு வார்த்தையிலயோ இல்ல ஒரு சென்டென்ஸ்லயோ சொல்லுங்க. சரிங்க. மோடி. மோடி இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர், உலகத்திலே மிகப்பெரிய தலைவர். ராகுல் காந்தி. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். ஜெயலலிதா. மக்கள் மனங்கவர்ந்த முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி. எனது நண்பர். ஸ்டாலின். மதிப்புக்குரியவர். ஓகே, உதயநிதி ஸ்டாலின். நல்ல, அவருடைய மகன், நல்ல நல்ல நண்பர். ஓ பன்னீர்செல்வம். எனக்கு வேண்டியவர். அண்ணாமலை. அண்ணாமலை எங்கள் பாஸ். வானதி சீனிவாசன். எங்களது அகில இந்திய மகளிர் அணி தலைவி, நல்ல சகோதரி. சீமான். சீமான் எனக்கு வேண்டியவர். பொதுவா உங்களோட ஃபேமிலி அப்படின்றது எத்தனை பேர், எப்படி நீங்க இப்போ அரசியல்ல இருக்கிறதுனால அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்குமா? இல்ல, என்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட அரசியல் டைம்ல பண்றோம். அப்புறம் வெக்கேஷன் ஏதாவது ஒன்ஸ் இன் இயர் கண்டிப்பா வெளிநாடு போவோம். உங்களுடைய மகன் வந்து பாஜகவுல இருக்காரு. பாஜக தொடர்ச்சியா வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத பத்தின விமர்சனத்தை வைப்பாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு நான் பதவி எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, மேலிருந்தே அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அவங்க அதிகாரத்திலே இருக்காங்க. பட் நாங்கள் கட்சியில் தான் இருக்கிறோம், அந்த டிஃப்ரென்ஸ் அதுதான் இருக்கு. ஓகே, உங்களோட மொபைல் ரிங்டோன் என்ன சார்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இப்போ எம்ஜிஆருடைய பாடலை வந்து நீங்க ரிங்டோனா வச்சிருக்கீங்க, இன்னமும் எம்ஜிஆருடைய ரசிகரா தான் நீங்க இருக்கீங்களா? இல்ல, ஆரம்ப காலத்து சின்ன பிள்ளையில இருந்தே நான் எம்ஜிஆர் உடைய ரசிகரா தான் இருக்கிறேன். இப்பவும் எம்ஜிஆர் உடைய ரசிகர் தான். அவர் இருந்தாலும் இல்லைன்றாலும் அவர் மிகப்பெரிய தலைவர். அவர் பாஜகவோட சட்டமன்ற குழு தலைவரா இருக்கீங்க, இருந்தும் இப்ப இந்த தேர்தல்ல போட்டியிடுவீங்க, மத்திய அமைச்சர் ஆகணும்ன்ற ஆசையா? அது இறைவனுடைய பிராப்தம். பட் இருந்தாலும் எனக்கு எம்பி ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருந்துச்சு, அதை மக்கள் நிறைவேற்றி தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நெல்லைய பொறுத்த வரைக்கும் பாஜக உடைய வாக்கு வங்கியை விட நயினார் நாகேந்திரனோட செல்வாக்கு தான் அதிகம். இல்ல, அது மக்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய கட்சி மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு மோடி அவர்களுடைய பலம், திரு அண்ணாமலை அவர்களுடைய பலம் எல்லாமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மாற்றம் இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பி ஆனா என்னென்ன செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லி இப்ப வாக்கு சேகரிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தொழிற்சாலை கொண்டு வருவேன், நான் ஏதாவது அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையில் வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் தாமிரபரணி ஆறு இப்போ வந்து வைகையில், மதுரையில் வைகை போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் பாலங்கள் போட்டு அந்த சிட்டியை கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏதாவது பண்ணலாமான்னு பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்காக முன்னாள் ஆளுநர், நீங்க, மத்திய அமைச்சர், மாநில தலைவர், இப்படி எல்லாரும் களம் இறக்கப்படுறாங்களா? திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, இந்த வாட்டி ஏன் போடக்கூடாது, பிஜேபிக்கு ஏன் போடக்கூடாதுங்கிற மனநிலை எல்லாருடைய மக்கள் மனதில் இருக்கு. அதனால வாக்கு வங்கி சதவீதங்கிறது நிச்சயமா கூடும். சமூக வலைதளங்கள்ல நயினார் நாகேந்திரன் எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க? சோசியல் மீடியால சோசியல் மீடியாவில் நான் என்னுடைய செய்திகளை போட்டுக்கிட்டு இருப்பேன். யாரும் ஒரு செய்திகள் போட்டால் அதுக்கு அதை ஆதரிச்சோ மறுத்தோ அந்த மாதிரிலாம் நான் செய்திகள் எதுவும், நான் அதாவது கான்ட்ரவர்சியாக எதுவும் பண்ணுறது இல்லை. மீம்ஸ்லாம் பார்ப்பீங்களா அது? மீம்ஸ் பார்ப்பேன், ஒன்று ரெண்டு பார்ப்பேன். உங்களையே விமர்சித்து நீங்கள் ரசித்து பார்த்த மீம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
இல்லை இல்லை, நான் என்ன மேக்சிமம் அந்த மாதிரி என்னை பத்தி மீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும், நிறைய ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, உங்க வயசு எவ்வளோ சார் இருக்கும்? வயசு 60 இருக்கும். பட் ஆனால் பார்த்தா தெரியலையே நீங்க ஃபிட்னஸ்க்காக என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் பொதுவாக ஃபுட்டு இல்லை, ஃபுட் காப்பீட்டு கொஞ்சம் மினிமமாக எடுத்துக்குவேன். இப்போ டைம் இருக்கும்போது காலையில் மார்னிங் ஷட்டில் விளையாட போவேன், ஷட்டில் விளையாட போவேன், அப்புறம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ அவ்வளோதான். ராமநாதபுரத்துல போட்டிட்டீங்க, 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றீங்க. இப்போ அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்காம நெல்லையை தேர்ந்தெடுத்தது ஏன்? அது வந்து இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட்டணி கட்சியில திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்ததுனால நான் வந்து இங்க திருநெல்வேலிக்கு மாறிக்கிட்டேன். இப்போ 2019லயும் சரி, 2021லயும் சரி, 2021ல வெற்றி, 2019ல நிறைய வாக்குகள் பெற்றீங்க, இதுக்கெல்லாம் அதிமுக ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத நயினார் நாகேந்திரன் மறுப்பாரா? இல்ல, அதை நான் மறுக்க முடியாது. ஆனாலும் இன்னைக்கு அதிமுகவுடைய இன்னைக்கு ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு எல்லாமே எங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அது எங்களுக்கு ஒரு பலமான கருதுகிறாங்க. இப்ப 2019ல அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தது, இப்ப அதிமுக இல்ல, இதனால வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா? இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது என்னுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எனக்கு ஒரு பிரகாசமா தான் இருக்கு. 4 கோடி பிடிப்பட்ட விஷயம் என்ன சார், அதுல உங்களை தொடர்பு படுத்தி பேசுறாங்களே? இல்ல, அது வந்து எனக்கு அதை பத்தி எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்ப நிறைய இடங்களை பிடிச்சிருக்காங்க, அண்ணன் துறைமுருகன் அண்ணன் வீட்டில் கூட எடுத்து 5 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ்ல 4 கோடி ரூபாய் கிட்ட பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அதை பத்தி நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 4 கோடி எடுத்ததை என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இப்ப அண்ணாமலை சொல்றாரு நயினார் நாகேந்திரனை சுத்தி சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு, சதிவலை பின்னது யாரு? எல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க தான். இப்போ களத்துக்கு நீங்க போற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து ஆர்வத்தோட உங்களை பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன பேசுறாங்க? முதல்ல அவங்க என்கிட்ட பேசும்போது நீங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரெண்டாவது, நீங்க ஜெயித்து வந்த பிறகு சில ஊர்களில் வந்து நீங்க ஜெயித்து வந்த பிறகு நாங்கள் கோரிக்கைகளை சொல்றோம், சில ஊர்களில் வந்து அட்வான்ஸாகவே சொல்றாங்க, பேருந்து நிலையம் இல்லை, பஸ் வசதி இல்லை, அந்த மாதிரி மட்டும் அந்த மாதிரி சொல்றாங்க. மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல தமிழ்நாடு பொற்காலமா இருந்ததுன்னு சொல்றாரு, ஆனா அமித்ஷா அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்றாரு, எது உண்மை? எம்ஜிஆருடைய காலம் பொற்காலம் தான், ஆனா ஒரு சில பேர் அது ஊழல் செஞ்சிருக்கலாம், அதை மீன் பண்ணி கூட சொல்லிருக்கலாம். பரப்புரை தொடங்கின சமயத்துல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான தேர்தல் போட்டி அப்படின்னு, என்ன குறிப்பிடுறீங்க? இப்ப தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி, இவருடைய கூட்டணி ஒரு அதர்ம கூட்டணி, ஆனால் இது வந்து தர்ம கூட்டணி அப்படின்னா அது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, நேஷனல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், இந்த தர்மம், இந்த தர்மம் ஜெயிக்கணும், அதுதான் சொல்லியிருந்தேன். இப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, மக்களை வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன யுக்திகளை பொதுவாக பரப்புரையில் வேட்பாளர்கள் கடைபிடிப்பாங்க? மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா, மக்கள் மனசில் இடம் பெறணும்னா ஒன்று சிம்பிளிசிட்டி வேணும். ஒரு பதவிக்கு வந்த பிறகு அது ஒரு பாட்டு உண்டு, நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், இந்த பாட்டு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி சின்னம் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது, முக்கியமா கிராமங்கள்ல எல்லாம் சின்னம் தான் முதல்ல போய் சென்றடையும். நீங்க அதிமுக இருந்தீங்க, அப்புறம் பாஜகவில் வந்திருக்கீங்க, இப்ப இது மக்கள் கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துமா? இரட்டை இலை தாமரை, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க முன்னாடி. இப்போ நான் சொல்ல, எப்படின்னா மத்தியில் யார் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டு போடுவாங்க, அதே இது வாங்க மாநிலத்தில் ஒரு யார் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஓட்டு போடுவாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து புரட்சியில் எம்ஜிஆர் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் தான், சென்ட்ரல் வரும்போது சென்ட்ரலில் யார் கூட்டணியோ இல்லை வேறு எதாவது இருந்தால் கூட, அது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அதனால மக்கள் வந்து, தமிழக மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பரப்புரையில் வந்து எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசி ஓட்டு கேட்பீங்களா? நான் எம்ஜிஆர் பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் படம்லாம் போட்டிருக்கேன்,
சந்தர்ப்பம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாப்புல சந்தர்ப்பம் அன்னைக்குள்ள மூடு அதெல்லாம் பார்த்து பேசலாம். திருநெல்வேலி தொகுதியில நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல அவர் மீதான விமர்சனத்துக்கான பதில்களையும் இந்த நேர்காணல்ல பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு நாள்.